ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து தமிழகத்தில் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ல வரைக்கும் கனமழை ஒரு சில மாவட்டங்களை வந்து கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாவட்ட ஆட்சியர்களும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. மார்னிங் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தற்போதைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கும் அளவிற்கு இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஆனது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்பொழுது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, தேனி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவாரூர் ஆகிய புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கூட அந்த 8:30 நைட் டைம் வந்து 8:30 மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் உடன் கூட வந்து அப்டேட்டை கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு இணைந்தேருங்க நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாகனா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சொல்கிறோம் சப்போஸ் ஸ்கூல் அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் ஒன்று வருகிறது. அது வந்து வங்கக்கடல் வந்து உருவாகியிருக்கு. அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா முக்கம் என்ற அந்த புயல் வந்து கண்டிப்பாக வந்து தமிழகத்தை நோக்கி வரும் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பின்படி சொல்லப்படுகிறது. அதனால் வந்து அந்த புயலின் தாக்கத்தால் வந்து அரையாண்டு தேர்வு சற்று ஒதுக்கி வைக்கப்படுமா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே சார், நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க வெள்ளைக்கு நாளை கொடுங்க.